بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال تعالى: وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت، وإذا الصحف نشرت، وإذا السماء كشطت، وإذا الجحيم سعرت، وإذا الجنة أزلفت، علمت نفس ما أحضرت. இது சூரா தக்வீருடைய ஆயத்துக்கள். நேற்று ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம். அதில் அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் கியாமத்து நாளுடைய காட்சியில் சொல்கிறான். சூரியன் ஒளி இழக்கப்படும் பொழுது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் பொழுது, மலைகள் போக்கப்படும் பொழுது, இதே மாதிரி பெருமதி மிக்க ஒட்டகங்கள் கவனிப்பாரட்டு விடப்படும் பொழுது, மிருகங்கள் ஒன்று சேர கலக்கப்படும் பொழுது, கடல்கள் தீப்பிடிக்கப்படும் பொழுது, இதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்களும் இணைக்கப்படும் பொழுது, நல்லவர்கள் நல்லவரோடும் கெட்டவங்க கெட்டவங்களோடு சேர்க்கப்படுவார்கள். அது வரைக்கு நேற்று பார்த்தோம். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதல் மௌஊதத்து சுஇலத். மௌஊதா என்று சொன்னால் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை. அவைகள் கேட்கப்படும், விசாரிக்கப்படும். என்னண்டு பிஐ இதம்பின் கொத்திலத், என்ன பாவத்துக்காக வேண்டி அந்த குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள், உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா விசாரிப்பான், அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான். இப்போ இந்த ஹதீஸில் இந்த ஆயத்திலெல்லாம் என்ன நடக்கிறான்னு சொன்னால், விசாரிக்கிறது யார்? அல்லாஹ். விசாரிக்கப்படுறது யார்? அநியாயம் செய்யப்பட்டவங்க. அப்போ அநியாயம் செய்யப்பட்டவங்க விசாரிக்கப்பட்டால் அநியாயம் செஞ்சவங்களின் நிலம் என்னவாகும் என்பதெல்லாம் இங்கே உணர்த்தி அவங்களுக்கு ஒரு திடுக்கத்தை பயத்து உண்டாக்குகிறான். அவ்வாறு பாவம் செஞ்சவங்க ரசூலுடைய காலத்தில் இருக்கப்பட்ட ஆயத்துக்கள் அப்படியானவங்க இருந்தால் அவங்க தௌபா செய்ய வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டது பிறகு இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவான். அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு திடுக்கத்தை எல்லாம் பயத்து உண்டாக்குகிறான். இந்த காட்சி நடக்கும். அல்லாஹு தஆலா உயிரோடு பதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் எழுப்பி கேட்பான், எதற்காக வேண்டி உன்னுடைய தந்தை உன்னை புதைத்தார்? முஸ்னத் அஹமதுடைய ரிவாயத்தில் வருது, ஜுசாமா பின் துவஹப், இவங்க உக்காஷா சஹாபியுடைய சகோதரி, அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூலா இடத்துல ஒரு மனித ஒரு கூட்டத்தோடு ரசூலா இடத்துல வந்தேன். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களோடு நானும் ரசூலா இடத்துல வந்தேன். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டிருந்தாங்க, லக்கத் ஹமம்து அன்ஹானில் கீலா ஃபனதர்து ஃபி ரூஸி வஃபாரிஸ் ஃபைதாஹும் யுகீலூன அவுலாதஹும் வலா யதுரு அவுலாதஹும் தாலிக ஷையா வலா யதுரு அவுலாதஹும் தாலிக ஷையா. நான் கீலாவை தடுக்க விரும்பினேன், ஹீலாவை விட்டும் தடுக்க விரும்பினேன். ஹீலா என்று சொல்வது ரெண்டு அர்த்தத்தில் பாவிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, பால் கற்பவதியான ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் குடிப்பாற்றுறதுக்கும் ஹீலா என்று சொல்லப்படும். இதே மாதிரி பால் குடிப்பாட்டக்கூடிய தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாயோட உடலுறவு கொள்றதுக்கும் ஹீலா என்று சொல்லப்படும். அப்போ ரசூலா சொன்னாங்க, நான் நினைத்தேன், விரும்பினேன், ஹீலாவை தடை செய்யணும். யாரும் இந்த ரெண்டு விஷயம் உண்டு, ஒரு தாய் மனைவி பால் குடிப்பாட்டி கொண்டிருக்கிறாண்டா தன்னுடைய குழந்தைக்கு, அவோட பால் குடிப்பாற்றுவதை நிறுத்தும் வரைக்கும் உடலுறவு செய்யக்கூடாது. அல்லது கற்பவதியான ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு, ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது என்பதற்கு ஹீலாண்டு பெயர். அதை தடுக்க நான் விரும்பினேன், ஆனால் அதுக்கு பிறகு நான் ரோஸையும் ரோம் வாசிகளையும் ஃபாரிசியகத்தையும் நான் பார்த்தேன், அங்குள்ள பெண்கள் தன்னுடைய குழந்தைக்கு கற்பவதிகள் குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுறாங்க, அல்லது பால் குடிப்பாட்டக்கூடிய தாய்மார்களோடு ஆண்கள் சேர்றாங்க என்று எனக்கு நான் அறிந்து கொண்டேன். எனவே அவ்வாறு செய்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு எந்த தீங்கும் வருதில்லை, ஆனால் நான் தடுக்கிறதை விட்டுட்டேன். அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு தீங்காகும் என்று கருதினத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்க விரும்பினாங்க. ஏன்னா ஜாஹிலாவுடைய காலத்தில் அந்த எண்ணம் ஒன்று மக்களுக்கு இருந்துச்சு, கற்பவதி குழந்தைக்கு பால் குடிப்பாட்டினா கற்பில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது வலது குறைவாக, ஆரோக்கியமற்றதாக, அல்லது குழந்தை வயிற்றில் இறக்கிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குன்னு கருதினாங்க. அதே மாதிரி கற்பவதியான ஒரு தாயோட ஒரு பெண்ணோட கணவன் உடலுறவு கொண்டா அந்த குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகலாம் எண்ணம் ஒன்றும் அரபுகளுக்குள்ள இருந்துச்சு. அதனால் தடுக்க விரும்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்யக்கூடாண்டு. ஆனால் ஃபாரசீகம்
ரோம் இந்த காலத்தில் கழிவில் முன்னேறியிருந்த பகுதிகள், அவங்க மருத்துவத்தில் மிகச்சிருந்தாங்க. அவங்களோட பெண்களோடு அப்படி நடக்கிறதுனால குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பும் இல்லை என்பதை கண்டதுனால ரசூலுல்லா அனுமதி கொடுத்தாங்க. இது எதுக்கு சொல்லலாம், அடுத்து சம்மந்தப்பட்ட விஷயம் வருது. அப்போ சஹாபாக்கள் அந்த வந்திருந்தவங்க அல்ல அந்த மஜ்லிஸில் இருந்தவங்க கேட்டாங்க, அசிலை பற்றி கேட்டார்கள். அசில் என்று சொன்னால் கணவன் மனைவி உடலுறவு கொள்ளும் பொழுதோ இந்திரியத்தை வெளியே விடுறது, அதுக்கு அசில் என்று சொல்லப்படும். இதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரலிகல் வாதுல் ஹஃபி. இப்போ இந்த ஆயத்துடைய சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் இந்த எழுதப்படுது. இதுவும் ஒரு மறைமுகமான குழந்தையை உயிரோடு புதைக்கிறதுக்கு சமம் என்று சொன்னாங்க. இதுவும் ஒரு அதுதான், குழந்தையை உயிரோடு புதைக்கிற செயல் தான் ஆனால் மறைமுகமாக நடக்குதுன்னு சொன்னாங்க. அப்படின்டா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பெண் குழந்தையை கொண்டு போய் புதைக்கிறாங்க, அது பகிரங்கமான உயிரோடு புதைக்கிறது. இது என்னென்னா கற்பத்திலே புதைக்கிற மாதிரி கற்பமே உருவாகாமல் செய்கிறாங்க. இதுவும் ஒரு மறைமுகமான குழந்தை உயிரோடு புதைக்கிற மாதிரி தான். அதுக்கு பிறகு வஹுவல் மவ்ஊதத்து சுயலத், மவ்ஊதத்து சுயலத் என்ற ஆயத்திற்கு அதில் இதுவும் சேரும்னு சொன்னாங்க. இது முஸ்னத் அஹமத், முஸ்லீம் ஷரீஃப், அபுதாவு, திருமிதி போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் இருக்குது. இது அந்த நிர்பந்தம் இல்லாமல் யார் அவ்வாறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான். யாருக்கு நிர்பந்தம் இருக்கோ, தாய்க்கு குழந்தை தரிச்சா தாய்க்கு ஆபத்து, அழைப்பு தான் குழந்தை கிடைச்சிருக்கு, திரும்ப குழந்தை உருவாகிட்டுன்னு சொன்னால் அந்த குழந்தைய உருவாகிச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தையினால் இந்த குழந்தையை பராமரிக்க முடியாமல் போகும், அல்லது தாயுடைய உடம்புடைய அமைப்பு அப்படி என்று சொன்னால் தற்காலிகமாக கணவன் உடலுறவு கொள்ளும் பொழுது மனைவி இந்திரியம் உள்ள போக அவரோட அனுமதியோடு வெளியேறதுக்கு அனுமதி இருக்குது. இல்லாத பட்சத்தில் தான் இந்த ஹதீஸ் ஹைர். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, சலமா இப்னு யசீத் ஜாஃபிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நானும் என்னுடைய சகோதரரும் ரசூல்லாட்ட போனோம். போய் சொன்னோம், யார் ரசூல்லா, எங்களை தாய் கொஞ்சம் நல்ல அரச பரம்பரை மாதிரி கொஞ்சம் வசதியான பெண், அவள் உறவுகளை சேர்ந்து வாழக்கூடியவளாக இருந்தால், விருந்தாளிகளுக்கு உபசரிப்பு செய்வா, இதை மாதிரி நிறைய செலவழித்து நிறைய காரியங்கள் செஞ்சு கொண்டிருந்தா. ஆனால் அவள் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாடியே, அது இஸ்லாம் மக்காவுக்கு மதீனாக்கு வாரத்துக்கு முன்னாடி அவள் ஜாஹிலியாவுடைய காலத்தில் மௌத்தாகிட்டா, இவ செஞ்ச நலவுகள் மறுமையில் பிரயோஜனம் கொடுக்குமா, பொதுவாக கேட்டாங்க பிரயோஜனம் கொடுக்குமான்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கொடுக்காது. அப்படின்னா உலகத்தில் கொடுக்கலாம், ஆனால் மறுமையில் எந்த பிரயோஜனம் நன்மையும் கிடைக்காது. அதுக்கு பிறகு இவங்க சொன்னாங்க, எங்களோட தாய் எங்களோட சகோதரியை உயிரோடு புதைச்சிட்டா, சின்னத்தில் இஸ்லாம் இருக்கல, அவ முஸ்லீமாக இருக்கல, இருந்தாலும் அவள் உயிரோட தன்னுடைய குழந்தை பெண் மகளோட புதைச்சிட்டா, இதால் ஏதாவது ஆஃபத்தான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்வா இதால் மவ்ஊதா ஃபின்னார், அந்த உயிரோட புதைச்சவளும் உயிரோட புதைக்கப்பட்டவளும் ரெண்டு பேரும் நரகத்தில் இருப்பாங்க சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லா யூதிரிக்கல் வாயிதா அல் இஸ்லாம், அந்த வாயிதா இருக்கிற இஸ்லாம் அடைந்து அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஃபயாஃபுல்லாஹ் அன்ஹா, அல்லாஹ்வரை இஸ்லாத்தின் காரணமாக முந்திய பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவான் என்று சொன்னாங்க. இன்னொரு விவாதத்தில் வருது, அந்நபி ஃபில் ஜன்னா, நபி சொர்க்கத்தில் இருப்பார், ஷஹீத் ஃபில் ஜன்னா, ஷஹீத் சொர்க்கத்தில் இருப்பார், வல் மௌலூது ஃபில் ஜன்னா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அது சொர்க்க நிலையும், வல் மவ்ஊதத்து ஃபில் ஜன்னா, இதே மாதிரி மௌலூதும் சின்ன குழந்தைகள் அப்படியே மௌத்தாகிட்டு அதுவும் சொர்க்கம் போகும், இதே மாதிரி உயிரோடு புதைக்கப்படக்கூடிய குழந்தைகளும் சொர்க்கம் போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அதுக்கு பிறகு இன்னொரு ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, சொர்க்கத்தில் யார் இருப்பாங்கன்னு கேட்ட நேரம், அல் மவ்ஊதா ஃபில் ஜன்னா, உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளும் சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளத்துக்கான்னு சொன்னி, இந்த பெரிய ஆராய்ந்து கட்டாயம் அறியணும் என்ற விஷயம் அல்ல, நிறைய பேருக்கு சந்தேகத்தில் இருக்கும் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஹதீஸ் வந்ததுனால முஷ்ரிக்கீன்களுடைய குழந்தைகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களுடைய குழந்தைகள் சின்ன வயசில் மௌத்தாகிடுது, பிறக்கும் பொழுது உயிரோட இந்த உயிரோட பிறந்து வைக்கு பிறகு மௌத்தாகுது, செத்து போகுது, அது 5 வயசில், 6 வயசில், 7 வயசில், பருவ வயது அறியதுக்கு முன்னாடி மௌத்தாகுது. இப்போ இந்த குழந்தைகள் எங்கே போவாங்க? ரெண்டு கருத்து இருக்குது. ஒரு கருத்துப்படி அவங்க சொர்க்கவாதிகள், ஏன்டா அவங்க பருவவாதம் அடையலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளத்துக்கு, அந்த மாதிரி அமல் செய்கிறதுக்கு அவங்க பருவவாதம் அடையலைக்கு வந்து மௌத்தாகிட்டாங்க என்பதனால் அவங்க சொர்க்கம் போவாங்க. இது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தனுடைய கருத்து. அத்ஃபாலுல் முஷ்ரிக்கீன் ஃபில் ஜன்னா, முஷ்ரிக்கீன்களுடைய குழந்தைகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. இரண்டாவது கருத்து,
அதுக்கும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஷ்ரிக்கீன்களும் அவங்களுடைய துர்ரியா அவங்களுடைய குழந்தைகளை நரகம் போவாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லல்லா, இப்போ எங்கட பிள்ளைகள் சின்னத்தில் மூத்தாகிறாங்க, சரி முஸ்லீமுக்கு பிறந்த குழந்தை சொர்க்கம் போவாங்க, நியாயம் இருக்கு, முஷ்ரிக்கீன்களுடைய குழந்தை அந்த குழந்தையில என்ன பாவம் செஞ்சாங்க, சின்ன வயசுல மூத்தாகுதே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும் அவங்க உயிரோடு வாழ்ந்தால் என்ன செய்வாங்கன்று. பெற்றோருடைய மார்க்கத்திலிருந்து அவங்க மூத்தாகுவாங்க என்பதனால அவங்களும் நரகம் போவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ரெண்டு கருத்துக்களும் இருக்குது. அதனால் எது எது சரி என்று ஆராய வேண்டிய கட்டாயமும் இல்லை, தெரிஞ்சு கொண்டு தான் ஆகுண்ட கட்டாயம் இல்லை. இதை பற்றி எல்லாம் விசாரிக்க மாட்டேன். இருந்தாலும் ரெண்டு கருத்தும் சில நேரத்தினுக்கு வரலாம், அதனால் நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். முஷ்ரிக்கீன்களுடைய குழந்தைகள் சொர்க்கம் போவாங்கன்ற ஒரு கருத்தும் இருக்குது, சின்ன குழந்தைகள் பருவ வயதுக்கு முன்னாடி மூத்தாயின குழந்தைகள். இன்னொரு கருத்துப்படி அவங்க நரகம் போவாங்க பெற்றோர்களோடு சேர்ந்து. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் உயிரோடு பிறந்த குழந்தைகளை பெண் குழந்தைகளை புதைச்சா அல்லாஹு தஆலா என்ன பாவத்தினால் புதைக்கப்பட்டாங்கன்னு விசாரிக்கப்படுவாங்க. இதுக்கு கீழே இன்னொரு சம்பவம் அப்துல் ரசாக் முஸ்னத் அப்துல் ரசாக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கைசிம் நாசிம் இவங்க சஹாபி ரதியல்லாஹு தனஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க பிறகு இவங்க உயிரோடு இருக்கும், இவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி பல பெண் குழந்தைகள் உயிரோடு புதைச்சிருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி ஜாஹிலியாவுடைய காலத்தில். அப்போ அவங்க இந்த ஆயத்திறங்கினத்தை பிறகு வந்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நான் நிறைய பொம்பளை பிள்ளைகள் உயிரோடு புதைச்சிட்டேன், அப்போ அதுக்கு என்ன செய்யறேன். சொன்னாங்க, ஆத்திக் அன் குல்லி வாஹிதத்து மின் ஹுன்ன ராகபா, ஒவ்வொரு அந்த பெண் குழந்தைக்கு பயில ஒரு அடிமை உரிமை விடுங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைக்கு பயில ஒரு அடிமை ஒரு அடிமை உரிமை விடுங்க. அவங்க சொன்னாங்க, யார் சொல்லலா, இன்னி சாஹிபு இபில், எனக்கு அடிமைகள் இல்லை ஆனால் ஒட்டகங்கள் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, ஃபன்ஹர் அன்குலி வாஹிதத் மின்ஹுன புதுனத்தன், அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒட்டகத்தை அருங்கன்னு சொன்னாங்க. ஹைர், அப்போ அதுக்கு அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அது பாவம் மன்னிக்கப்படும், இருந்தாலும் மனசில் ஒரு சஞ்சல் இருந்து கொண்டிருக்கும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிமை உரிமை விடும்படி சொன்னாங்க, அல்லது ஒரு ஒட்டகத்தை அறுக்கும்படி சொன்னாங்க. ஹைர், அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இத சுஹுஃபு நுஷிரத், ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும், மனிதனுடைய செயலேடுகள் கியாமத்தில் நாளில் அப்படியே விரித்து சொல்லப்படும். இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌம அலைக ஹசீபா, உன்னுடைய செயலேட்டை நீயே படிச்சுக்கோ, நீயே உன்னுடைய கேள்வி கேட்கறதுக்கு நீயே போதுமானவன், உனக்கே வழங்க நான் என்ன நலவு செஞ்சேன், எனக்கு எடுதி செஞ்சேன், நலவு செஞ்சால் என்ன கூலி, பாவம் செஞ்ச என்ன தண்டனை என்பதை நீயே முடிவு எடுத்துக்கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லுவான். குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதனால் எங்களுடைய செயலேடுகள் ஒவ்வொன்றும் மறுமையில் விரிச்சு காட்டப்படும், சிலருக்கு வலது கையில் கொடுக்கப்படும், சிலருக்கு இடது கைக்கு பிறகு கொடுக்கப்படும். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஆதமுடைய மகனே, நீண்டுக்கு எழுதுகிறாய், உலகத்தில் எழுதி கொண்டிருக்கிறாய், பிறகு இதை சுருட்டப்படும் நீ மரணிக்கும் பொழுது, அதுக்கு பிறகு கியாமத்தில் நாளையில் உனக்கு முன்னாடி விரிச்சு காட்டப்படும். அப்படின்னா எழுதுற நடத்தம் இன்றைக்கு வா செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும், உன்னுடைய ஒவ்வொரு நடத்தைகளும் இன்றைக்கு நீ எழுதுற மாதிரி தான், நீயே பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாய், அது பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, கியாமத்தில் நாளில் உனக்கு முன்னாடி விரிச்சு காட்டப்படும் என அவங்க சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனும் தான் என்ன எழுதுகிறேன் என்பதை கவனித்து கொள்ளட்டும். அப்படின்னா தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு பேச்சுக்கள் மூலமாக என்ன நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை கவனித்து கொள்ளும்படி அவங்க சொல்கிறாங்க. ஹைர், அதுக்கு பிறகு வயது சமா உக்குஷித்தாத், வானம் வானம் போக்கப்படும், வானம் திறக்கப்படும், நீக்கப்படும், குஷித்தத்தைன்னா அந்த அர்த்தத்தில் இருக்குது. அப்படின்னா வானமே நீக்கப்பட்டுடும், வானம் இடிஞ்சு விழுந்துடும், இல்லாமலாகும். அதுக்கு பிறகு வயது ஜஹீம் சுஇரத், நெருப்பிற்கே சூடேற்றப்படும், இன்னும் நரகம் இன்னும் பயங்கரமாக சூடாக்கப்படும், இன்னும் பயங்கரமாக அதனுடைய சுடர்கள் ஜுவாலைகள் வெளியாகிற மாதிரி அது பயங்கரமாக இருக்கப்படும். இத ஜன்னத்து ஸ்லிஃபத், அதுக்கு பிறகு சொர்க்கம் நெருக்கமாக கொண்டு வரப்படும், சொர்க்கவாதிகளுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும். இவ்வளோ நேரம் அல்லாஹத்தில் இப்படி நடக்கும் பொழுது இப்படி நடக்கும் பொழுது என்று சொல்லிக்கொண்டு வந்தான். கிட்டத்தட்ட 13 ஆயத்துக்கள் இவ்வாறெல்லாம் நடக்கும் பொழுதோ என்று சொல்லிட்டு என்ன என்ன நடக்கும் என்பதை இப்போ சொல்கிறான். இந்த காட்சியிலெல்லாம் நடக்கும் பொழுது அலிமத் நஃப்ஸுமாஹபரத், பதிலாக அல்லாஹுத்தாலா சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாக்களும் தான் எந்த ஒன்றை மறுமைக்காக அனுப்பி வச்சோம் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த காட்சியெல்லாம் நடக்கும் பொழுது சொர்க்கம் நரகம் சொர்க்கம் முன்னுக்கு வரும், நரகம் சூடாகும், வானம் சுருட்டப்படும், இந்த பிள்ளைகள்லாம் விசாரிக்கப்படுவாங்க, சூரியன் ஒளியிலக்கும், இதெல்லாம் நடந்துட்டு பிறகு என்ன நடக்கும்டா, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இப்போ விளங்கும், நான் என்ன செஞ்சேன்,
உலகத்தில் நான் நினச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தேன், உலகம்தான் முக்கியம் என்று வாழ்ந்தேன், இதில் எனக்கு எது பிரயோஜனம் என்பதை அறிந்து கொள்வான். இது அல்லாஹத்தில் இன்னொருத்தில் சொல்கிறான், யோம தஜிது குல் நஃப்ஸிமா அமிலத் மின் ஹைரி முஹ்தாரா, அந்த நாளையில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தான் செஞ்ச செயல்களை தனக்கு முன்னாடி பெற்றுக்கொள்வார்கள். ஓமாமிலத் மின் சூ, செஞ்ச கெடுதிகளையும் பெற்றுக்கொள்வார்கள். தவத்துலவ் அன்ன பைனஹ பைனஹ மதம் பஈதா, எப்போ கெடுதிகளை பார்ப்பானோ அப்போ அந்த ஒவ்வொரு ஆத்மாக்கின் ஆசைப்படும், ஒவ்வொரும் ஆசைப்படுவாங்க எனக்கும் அதுக்கு மத்தியில் பெரியொரு திரை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி. இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லலாம், யுனப்பா உல் இன்சான் யௌமேதீன் பிமா கத்தம வஅக்கர், அந்த நாளில் மனிதன் ஒவ்வொருத்தனும் தான் எதை முற்படுத்தினோம் எதை பிற்படுத்தினோம் என்பதை அறிந்து கொள்வான், விளங்கிக் கொள்வான். ஆனால் அந்த நேரத்தில் அறிந்து கொள்வதை பிரயோஜனம் கொடுக்காது. ஆனால் சகோதரி பிரியார்களே, அல்லாஹத்தின் இந்த ஆயத்துக்கள் மூலமாகவும் குர்ஆனுடைய ஏன் ஆயத்துக்கள் மூலமாக எண்ணங்களுக்கு உணர்த்துறாண்டா, உலக வாழ்க்கையில் நாங்கள் தற்காலிகமாக இருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுது, மறுமையில் நாங்கள் விசாரிக்கப்பட போகிறோம் என்பதனால் அதை மனசில் வச்சு வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா.